ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மற்ற டெக் நண்பர்களோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் ஆஃப் டெக் டாக்ஸில் பாப்அப் செல்ஃபி கேமரா வெர்சஸ் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா, இது ரெண்டுத்தில் எது பெட்டர்னு பார்ப்போம். ஃபோன் சைஸை பெருசாக்காமல் ஸ்க்ரீன் சைஸை மட்டும் பெருசாக்கணும்ட்டு எல்லா ஃபோன் கம்பெனிஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவை ஸ்ட்ரெச் பண்ணி 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மாற்றினாங்க. மேலே இருக்கிற பார்ட்ஸையும் ஸ்க்ரீன் ஆக்கி நாட்ச் ஸ்க்ரீனு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த நாட்சோட சைஸை கம்மி பண்ணாங்க. ஃப்ரண்ட் கேமரா பதிலாக மற்ற எல்லா சென்சரையும் தூக்கிட்டு டியர் ட்ராப் ஸ்டைலில் கொண்டு வந்தாங்க. இந்த டியர் ட்ராப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஞ்ச் ஹோல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் கொடுத்தாங்க. இதில் இருக்கக்கூடிய மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் கேமராவாக தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட் கேமராவை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் எல்லா கம்பெனியும் திண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த ஃப்ரண்ட் கேமராவை மோட்டரைஸ் பண்ணி விவோ பாப்அப் செல்ஃபி கேமரான்ட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து மற்ற கம்பெனிஸும் இந்த மெக்கானிசத்தை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி இருக்கிற கேமராவே ஃப்ரண்ட் கேமரா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளிப் அப் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் கேமராவில் இருக்கிற குவாலிட்டி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட்ரியாக ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃப்ளிப் பண்ணி குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பாப்அப் இல்லை ஃப்ளிப் அப் கேட்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் மாதிரி இருந்தாலும் இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூவிங் மெக்கானிசம் இருக்கிறதால இதோட மோட்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர்ஸ் எல்லாமே ஃபோனுக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் எடுக்கும். இந்த ஸ்பேஸை பெரிய பேட்டரி இல்லை பெட்டர் கூலிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மூவிங் மெக்கானிசம் இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதுதான் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா. இது கிட்டத்தட்ட அண்டர் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட கேமரா ஸ்க்ரீன் கடியில் இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த ஸ்க்ரீனில் இருக்க பிக்சல்ஸ் ஆஃப் ஆகிட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இமேஜை கேப்சர் பண்ணுது. இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த கேமராக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் லேயர் இருக்கிறதால இதோட குவாலிட்டி கம்மியாயிருது. ஓப்போ தரப்புலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமராஸ்லேயே பெஸ்ட் இமேஜ் குவாலிட்டி இருக்காதுன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தட்லையும் அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் எது பெட்டர்னு நினைக்கிறீங்க, ஃப்ளிப் அப்பா இல்லை அண்டர் ஸ்க்ரீன் கேமராவா, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.